நான் பார்த்துக்கிற ஆண்டாளுங்கிற யானை பார்த்தீங்கன்னா பாகனை விட்டு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மேலே பிரியாது. இன்னொன்று, பாகன் இந்த கட்டளையை சொல்லணும்னு எதிர்பார்க்காது. தன்னோட வேலையை வந்து 100% செய்யக்கூடிய வளர்ப்பு யானைகளில் ஒரு 100% தான் வேலையை செய்யணுங்கிற ஒரு குறிப்பிட்ட சில யானைகளில் யானை ஒன்று. அன்புன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஒரு சின்ன சம்பவம், ஒரு சின்ன மிட்டாய் வேணும்னா கூட சின்ன குழந்தைங்களை மாதிரி அடம் பிடிச்சி வாங்கும். அது ரொம்ப வந்து ஒரு நேசத்துக்குரிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி என்ன தின்பொருள் அது கையில் இருந்தாலும் சரி, நான் கேட்டேன்னா உடனே கொடுத்துரும். எல்லா யானையும் அப்படி செய்யாது. பாகன் கை நீட்டி இதை கொண்டா அப்படின்னா அது என்ன தின்பொருளாக இருந்தாலும் சரி அது என்னை நம்பி கொடுக்கும். அவ்வளோ தூரம் பாசமாக இருக்கக்கூடிய யானை ஆண்டாள். எப்போவுமே யானை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கும். இப்போ ஆண்டாளை பார்த்தீங்கன்னா திருவானைக்காவல் அகிலா கூட ரொம்ப நட்பாக இருக்கும். எல்லா யானை கூட இருக்கும், அதில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அந்த யானை தன்னை என்ன பண்ணினாலும், தான் தீனியை எடுத்துகிட்டு போனாலோ தன்னை தொந்தரவு பண்ணினாலோ ஒன்றுமே ரியாக்ட் பண்ணாது. அப்படி ஒரு பாசமாக இருக்கும். அது மாதிரி ஒரு ஒரு யானையும் ஒரு ஒரு யானை கூட இருக்கும். முக்கியமாரும் பக்கத்தில் பக்கத்தில் கெட்ட யானை கூட அப்படி சேர்ந்துக்கும். அது இல்லாமல் தொலைவில் இருந்தாலும் சரி அந்த யானையை தேடும். அதுங்களுக்கு ஒரு அப்படி நட்பு வட்டாரம் உண்டு. இந்த கேம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 48 நாள் இந்த யானைகள் கூட இருக்கிறது. பாகனான நாங்கள் வந்து 100% யானைகளுக்காக மட்டுமே இந்த 48 நாள் இருக்கிறது வந்து அதுக்கு வந்து ஒரு 7-8 மாதத்துக்கு ஒரு ஆரோக்கியமான தன்மையும் ஒரு நிறைவான மனநிறைவையும் கொடுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் யானை மேலே தீ போட்டுட்டான்னு தான் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த யானைக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும், அது பிளிர்ன சத்தம் வந்து என் கண்ணிலேருந்து தண்ணி வர வச்சிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு காட்டான பிளிருதுன்னா அதுக்கு எவ்வளோ வலி இருக்கும்னு என்ன மாதிரி பாகனான. இன்னொன்று, நீங்கள் முன்னாடி கேட்டீங்க யானை எவ்வளோ அன்பானது அப்படின்னு, இவனெல்லாம் அரக்கனாக இருக்கிறதுனால தான் அதை நாங்கள் அன்பானதுங்கிறோம். நம்ம குழந்தை விரல் தீ சுட்டாலே நம்மளால் துடிக்கிறோம். இவ்வளோ பெரிய டயர் எடுத்து அது காதில் போட்டு அதை அலறிட்டு அந்த வீடியோவில் ஆனை கண் மறையிற வரைக்கும் கத்திச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்ல சங்கடமாக இருந்து அழுகே வந்துருச்சு. யானை வனவிலங்காக இருந்தால் அது எப்போவோ வனவிலங்காக இருக்கும். இன்னும் நீங்கள் வந்து ஒட்டகச்சிவிங்க வச்சு வண்டி இழுக்கலை, அது வனவிலங்கு. வரிக்குதிரையை வச்சு பொதி சுமக்கலை, அது வனவிலங்கு. ஏன்னா இதுக்கு கழுதையை ஏன் யூஸ் பண்ணோன்னா அது மனுஷன் கூட ஒட்டிச்சு. இது மாதிரி நம்ம வந்து மிருகங்களை சார்ந்தும் மிருகங்கள் கூட பழகியும் இருந்தப்போ ஆரோக்கியமாக இருந்தோம். இப்போ வந்து செல்ஃபோன் மொபைல்னு வந்து எந்திரங்களோட பழகி பழகி எந்திரத்தன்மையாக இருந்து நம்மளோட பாசம் குறையுது, மிருகங்களோட பாசம் அதிகரிக்குன்னு தான் என்னோடய கருத்து. இந்த உடம்பில் ஓடின 3 தலைமுறை ரத்தமும் யானைக்கு தான். அதுக்காக தான் சொல்கிறேன், நான் ரிட்டையர்டுக்கு அப்புறம் வனத்தில் இருக்கிற யானைக்காக ஏதாவது செஞ்சுட்டு மறையணும்னு ஆசைப்பட்றேன்.